இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 7 வகுப்பு அலகு 1 வரலாற்று பாடத்தில் உள்ள இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்த பாடத்தோட சுருக்கம் என்னென்னா, கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் என்றும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரை உள்ள காலகட்டம் பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்துகிறோம். 1. 2. சான்றுகளை வந்து முதல்நிலை சான்று, இரண்டாம் நிலை சான்று என்று வகைப்படுத்துகிறோம். அந்த சான்றுகள் எதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, கற்கள், பாறைகள், கோவில் சுவர்கள் ஆகியவற்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் ஆகியவை தெளிவான சான்றுகள் நமக்கு கிடைத்துள்ளன. தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்களான முகலாயர் கால கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், கோபுரங்கள், கல்லறைகள் ஆகியவை இந்த பாடத்தில் கோடிட்டு காணப்பட்டு உள்ளன. இப்பொழுது இந்திய வரலாற்றின் காலத்தில் என்னென்ன நினைவுகள், சான்றுகள் என்னென்ன என்று பார்த்தோமானால், நம்மளுக்கு எப்படி சான்றுகள் கிடைக்கின்றன என்ன, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் வாயிலாக நம்ம அதிக செய்திகளை வந்து நமக்கு தெரிய வைக்கின்றன. இந்த அரேபியர் பாரசீக துருக்கியர் வரலாற்று தொகுப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சான்றுகளின் பல வகைப்பட்ட விவரங்களை கொண்டு சாதாரண மக்கள் வாழ்நிலை குறித்து குறைவான செய்திகளை மட்டுமே முன்வைக்கும் இச்சான்றுகள் அரசர்களின் வாழ்க்கையை பற்றி நேரடியான, செறிவான, அதிக எண்ணிக்கையான தகவல்களை நமக்கு அவை கொடுக்கின்றன. இதில் என்ன சான்றுகள் என்றால் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகள், இவற்றை சான்றுகள் என்று கூறுகிறோம். சான்றுகளை கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் என்று கூறுகிறோம். இந்த சான்றுகள் 2 வகைப்படும். என்னென்னா, 1 முதல்நிலை சான்றுகள், மற்றொன்று இரண்டாம் நிலை சான்றுகள். சரி, முதல்நிலை சான்றுகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொறிப்புகள், அதாவது பொறிப்புகள் என்றால் கல்வெட்டுகளில் செப்பு பட்டயங்கள், அதோட நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தான் முதல் நிலை சான்றுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இரண்டாம் நிலை சான்று எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வுகள், பயண குறிப்புகள். இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகளை நம்ம இரண்டாம் நிலை சான்றுகள் என்று கூறுகிறோம். இந்த பொறிப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களை தான் அந்த பொறிப்புகள்னு சொல்கிறோம். அரசர் வந்து பிறப்பித்த பேர் ஆணைகள், அவர் அர்ப்பணித்தவை, கொடுத்த கொடைகள், போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாகவும் போரில் மடிந்த வீரர்களின் நினைவாகவும் எழுதப்பட்ட நினைவு சின்னங்கள் தான் அந்த காலத்தில் இந்த பொறிப்புகள்னு சொல்கிறோம். அதன் மூலம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காலத்தில் என்னென்ன நடந்ததுங்கிற தகவலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிற்கால சோழர் காலத்தில் 13 வரையிலான செப்பட்டய கொடை ஆவணங்கள் இந்து, பௌத்தம் அல்லது சமண சமயத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மனிதர்களுக்கு வழங்கும் கொடைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த சான்றுகளை தெரிந்து கொள்கிறோம். இதில் முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காட்டு செப்பேடுகளும், சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்கவையாகும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள கல்வெட்டுகள், கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்று இந்த செப்பேடுகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. மேலும் சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நில கொடைகளை கல்வெட்டுகள், செப்
ஒப்பு பட்டயங்கள் வாயிலாக நான் அறிந்து கொள்கிறோம். எப்படியெல்லாம் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, 4-5 வகையாக நம்ம சொல்கிறோம். வேளாண் வகை, பிரம்மத்தேயம், சாலபோகம், தேவதானம், பள்ளி சந்தம். அப்படின்னா வேளாண் வகை அப்படின்னா பிராமணர் அல்லாத உடைமையாருக்கு சொந்தமான நிலங்கள், அவங்களுக்கு வேளாண் வகை என்று பேர். பிரம்ம தேயம்னா என்னன்னா, பிராமணர்கள் கொடையாக வழங்கப்பட்ட, பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அப்படிது சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் அப்படின்னா, தேவம் அப்படின்னா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளி சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். இவை அனைத்தும் சோழர்கள் காலத்தில் வழங்கப்பட்டவைகள் ஆகும். அடுத்தது நினைவு சின்னங்கள். எப்படி நினைவு சின்னங்கள்? கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டிடங்கள் நினைவு சின்னங்கள் என்று வகையாக சொல்கிறோம். டெல்லி சுல்தான் புதுமையான கட்டடக்கலையை அறிமுகப்படுத்தினார். எப்படி இருக்கும்னா, ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் ஆகிய வந்து முக்கியமாக இருக்கும். அந்த நினைவு சின்னங்களில் கல்வெட்டுகள் எல்லாமே வளைவு வளைவாக அமைக்கப்பட்டிருக்கும். இது எந்த மாதிரி இடங்களில் இருக்குன்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராவுக்கோ என்னும் இடத்தில் உள்ள கோவில், ராஜஸ்தான் மாவட்டத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள தில்வாரா என்ற இடத்தில் அமைந்துள்ள கோவில், ஒடிசியில் கொனார்க்கில் உள்ள கோவில். இவை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அருமையான தில்வாரா கோவில் அமைப்போட ஒரு வளைவோடு அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களாக இருக்கும். இங்கே நம்ம இந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா சிறந்த சான்றுகள் என்னென்னா, தஞ்சாவூரில் உள்ள பெரிய பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள், பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டியெழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டிடங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜம்மா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா, இவை எல்லாமே டில்லியில் அமைந்துள்ளது. அடுத்து ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார், இதில் எல்லாமே இடைக்காலத்தை சேர்ந்த முக்கியமான மசூதிகள். இதே டில்லியில் ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, மேலும் தௌலதாபாத், அவுரங்காபாத் கோட்டைகள் வரலாற்றில் முக்கியம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. அதே மாதிரி ஜெய்ப்பூரில் ஜெயில், சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள், அதே மாதிரி குதுப்பினார் ஆகியவை, இல்துமிஷ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், அனைத்து முகலாய அரசர்களின் கல்லறைகள் ஆகியவை மதிப்புமிக்க சான்றுகளாக, நமக்கு சிறப்புமிக்க கட்டடங்களாகவும் இந்தியாவில், இந்த வட இந்தியா அதில் தோன்றுகிறது. இதை அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா நாணயங்கள். நாணயங்களை எப்படி பொறிக்கிறோம், எப்படி பொறிக்கப்பட்டுள்ளது அப்படி என்றால், நாணயங்கள் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலம், அரச வம்சத்தின் பெயர்கள், அரச சின்னம் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. ஒரு நாட்டின் நாணயங்கள் வந்து அரசர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பட்டம் பெற்றிருக்காங்க, அவங்களோட உருவம் என்னவாக பொறிக்கப்பட்டுள்ளது என்பதை வைத்து அந்த நாணயங்கள் நமக்கு தெரிகிறது. அதுக்கு அடுத்தது, முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதித்தது, தனது பெயரையும் அதில் பொறித்துள்ளார். இந்த நாணயம் இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மதவியாசங்களின் தாராள தன்மையுடன் நடந்து கொண்டவர் என்று சான்று அளிக்கிறது. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் அப்படிங்கிற ஒரு செம்பு நாணயம், இல்துமிஷ் அறிமுகம் செய்யப்பட்ட டங்கா என்ற வெள்ளி நாணயம், அலாவுத்தீன் கில்ஜியின் தங்க நாணயம், முகமது பின் துக்ளக்கின் செப்பு நாணயம் ஆகியவை இந்த நாணயங்களுக்கான ஒரு உதாரணமாக அமைக்கப்பட்டுள்ளது. சமய இலக்கியங்கள் அப்படின்னு அடுத்து சொன்னோம்னா, நமக்கு சோழர்கள் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கிறோம். அப்படி இருக்கும்போது கம்பராமாயணம், சேக்கிழார், பெரிய புராணம்,
பன்னிரு ஆழ்வார்கள் ஏற்றப்பட்ட நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் சுந்தரர் மாணிக்க வசையர் ஆகியவற்றால் ஏற்றப்பட்ட நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம் சோழர்கள் காலத்தில் பக்கிய இலக்கியமாக வடிவமைத்தது. அதிலேயே ஜெயதேவதரின் கீத கோவிந்தம் தென்னிந்திய பக்தி இலக்கியத்தின் மரபின் தொடர்ச்சியாகும். சரி, அடுத்து சமய சார்பற்ற இலக்கியம் அப்படின்னா என்ன? கங்காதேவியால் ஏற்றப்பட்ட மதுர விஜயம், கிருஷ்ண தேவராயன அமுக்த மாலியத்தா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனி நபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. மேலும் 16ஆம் நூற்றாண்டின் பாபரின் பாபர் நாமா, அபுல் பாசலின் ஐனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. மேலும் கஜினி மாமுதுவின் ஒரு படையெடுப்பின் போது அவருடைய அல்பருணி, அதாவது 11ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு வந்து இங்கு 10 ஆண்டு தங்கியிருக்கார். கஜினி முகமது சோமநாத படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்கள் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார். சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட அவர் இந்திய தத்துவங்களை கற்றார். தாகுயூத் இ ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதைகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளார்.